2007 ல ரிலீஸ் ஆன ஐ எம் லெஜெண்ட் ஐஎம்டிபி ல இருந்து 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துல நம்ம வில் ஸ்மித் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல நம்ம வில் ஸ்மித்தும் அவர் கூட ஒரு டாகும் இருக்கும். இவங்க ரெண்டு பேரை தான் இந்த படம் ஃபுல்லாவே மெயினா காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டாகும் எப்படி சர்வைவ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஜாம்பிஸ்லாம் நைட்டு மட்டும்தான் வரும். ஜாம்பிஸ் எல்லாம் ரொம்பவே கொடூரமா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. நைட் டைம்ல நம்ம வில் ஸ்மித் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறார் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு சுத்தமா போரே அடிக்காது. அந்த அளவுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம த்ரில்லிங்கா போகும். பயங்கரமான ஒரு ஜாம்பி மூவி. சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்பர் 2, 2004 ல ரிலீஸ் ஆன டான் ஆஃப் த டெட் ஐஎம்டிபி ல இருந்து 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கி எழுந்து காலையில பார்த்தா திடீர்னு ஜாம்பிஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மாதிரியே தப்பிச்ச ஒரு சில பேர் நம்ம ஹீரோயின் கூட ஒண்ணு சேர்ந்து ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போராடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மாலுக்குள்ள சேஃபா இருப்பாங்க. சோ மொத்த ஜாம்பிஸும் வந்து இவங்க இருக்கிற இடத்த ரவுண்ட் அப் பண்ணிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற மத்தவங்களும் இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மூவி ஃபுல்லாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா செமையா கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்பர் 1, 2016 ல ரிலீஸ் ஆன ட்ரெயின் டு புஷன் ஐஎம்டிபி ல இருந்து 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க.